வணக்கம் நண்பர்களே, செல்லப்பிராணிகள் சந்திப்புக்கு வரவேற்கிறோம். இன்று இந்த வீடியோவில் வார்சல் லகா ஒஃபர்மா ஒப்டப்ரீடை பார்க்க போகிறோம். ஆப்டிப்ரீடின் நன்மைகள் மற்றும் பயன்பாடுகள். ஆப்டிப்ரீடின் ஐ எவ்வாறு பயன்படுத்துவது? ஆப்டிப்ரீடின் நன்மைகளை பார்ப்போம். அமினோ அமிலங்கள், வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் சுவடு கூறுகளின் கலவை. ஆப்டிப்ரீடின் என்பது அமினோ அமிலங்கள், வைட்டமின்கள், தாதுக்கள், சுவடு கூறுகள், குளோரஸ்தமல் பதிவுக்குறி மற்றும் எல் கார்னைடைன் ஆகியவற்றின் நன்கு சமநிலையான கலவையாகும். இந்த உணவு சப்ளிமெண்ட் நல்ல வளர்ச்சி, உகந்த எலும்பு உருவாக்கம், நல்ல முட்டை ஓடு உருவாக்கம் மற்றும் சரியான தோல் மற்றும் இறக்கு அமைப்பு ஆகியவற்றிற்காக நிர்வகிக்கப்படுகிறது. ஆப்டிப்ரீடின் பொது ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி திறனை ஆதரிக்கிறது மற்றும் உங்கள் பறவைகள் ஒரு நல்ல வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து கூறுகளையும் கொண்டுள்ளது. உங்கள் சொந்த முட்டை உணவு கலவைகளில் ஆப்டிப்ரீடின் சேர்ப்பது உகந்த இனப்பெருக்கம் மற்றும் வளர்ச்சியை உறுதி செய்கிறது. ஃப்ளோரஸ்தமல் பதிவுக்குறி என்பது ஒரு ப்ரீபயாடிக், குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களுக்கு உணவாகும். இது குடல் தாவரங்களின் தரத்தை ஆதரிக்கிறது மற்றும் ஒரு நல்ல செரிமானத்தை உறுதி செய்கிறது. எல் கார்னைடைன் குஞ்சுகளின் வளர்ச்சியை ஆதரிக்கிறது. எல் கார்னைடைன் கொழுப்பு எரிப்பை ஆதரிக்கிறது. இது உடல் உழைப்புக்கான அதிக ஆற்றல் கிடைக்கும். இனப்பெருக்கத்திற்கான சிறந்த உணவுப் பொருள். ஒரு நல்ல வளர்ச்சி மற்றும் ஒரு உகந்த வளர்ச்சிக்கு ஏற்றது. ஒரு நல்ல முட்டை ஓடு உருவாக்கம் மற்றும் சரியான இறக்கு அமைப்பு. கலவை: கால்சியம் கார்பனேட், லாக்டோஸ், இன்யூலின், 0.3 விழுக்காடு. ஆப்டிப்ரீடின் எவ்வாறு பயன்படுத்துவது? பயன்படுத்தும் முறைகள்: 100 கிராம் ஓர்லக்ஸ் எக்ஃபுட், 1:2 அளவு கரண்டிகள், 8 கிராம். இனப்பெருக்க காலத்திற்கான தயாரிப்பின் போது: முதல் முட்டை இடுவதற்கு 3-4 வாரங்களுக்கு முன்பு மற்றும் இனப்பெருக்க காலத்தில் குஞ்சு பொரித்ததிலிருந்து தினமும் முட்டை தீவனத்தில் சேர்க்கவும். இனப்பெருக்க காலத்திற்கு வெளியே வாரத்திற்கு 2 முறை முட்டை உணவில் சேர்க்கவும். குளிர்ந்த உலர்ந்த இடத்தில் சேமிக்கவும். எங்கள் வீடியோக்களை பார்த்ததற்கு நன்றி. மேலும் புதுப்பிப்புகளுக்கு எங்கள் சேனலை குளிச்சேரவும். மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். செல்லப்பிராணிகள் சந்திப்பு.